அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகின்ற மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தஞ்சை டெல்டா முழுவதும் அங்கே மீத்தேன் திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை களத்தில் நின்று முன்னகர்த்தி வரக்கூடிய ஒரு மூத்த தமிழ் தேசிய தோழர். எந்த ஊர்லெல்லாம் வந்து மீத்தேன் திட்டம்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த ஊர்களுக்கு சென்று அங்கே மக்களுக்கு அதனுடைய ஆபத்துகளை சொல்லி அங்கே போராட்டத்தை கட்டமைத்து அதற்காக பல்வேறு வழக்குகளை வாங்கி சிறைக்கு சென்று இன்றும் அந்த அரசு அடக்குமுறையை எதிர்கொண்டு தமிழ் மக்களுக்காக இந்த நிலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக போராடி வருகின்ற பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த செயல்வீரர். அவரை மிகவும் ஒரு கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாகவும் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தோழர்கள் மீது ஒரு வன்முறையாக ஜனநாயக விரோதமாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாடுதுறை பொறுப்பாளர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது அதிர்ச்சி கழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே தமிழர்களை உரிமை சார்ந்து போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகள் பல கருத்துக்களில் இத்தனை ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் எந்த இடத்திலும் இப்படியாக கருத்து மாறுபட்டு இருக்கக்கூடிய ஆனால் தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒருவர் மீது இப்படியான ஜனநாயக விரோதமான ஒரு நடவடிக்கை யாரும் மேற்கொண்டதில்லை. இது முதல் முறையாக நாங்கள் பார்க்கின்றோம். இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணிலே கொண்டு வர விரும்புகின்ற ஒரு அரசியலை இவர்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படங்களை வைத்துக்கொண்டு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு இப்படியான ஒரு ஜனநாயக விரோத அரசியலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று. அரசியல் கருத்துக்களில் மாற்று இருந்தால் மாற்று கருத்துக்களை முன்வையுங்கள், விவாதிக்கலாம். கடந்த காலத்திலும் கூட இன்றளவும் கூட ஈழ விடுதலை அரசியலில் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரிப்பதில் திமுக கட்சியை சார்ந்தவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் இன்னும் எண்ணற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் அதில் ஆதரவு தளத்தில் இயங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவங்கள்லாம் வந்து ஒருத்தரை ஒருத்தரை இப்படியெல்லாம் வன்முறையாக கொச்சைப்படுத்துகின்ற விதமாக ஜனநாயக விரோதமாக பேசிக்கொண்டதில்லை. அந்த கட்சிகளெல்லாம் எதிர்நிலையில் இருந்த பொழுதிலும் கூட தேர்தலில் எதிரெதிராக போட்டியிட்ட பொழுதும் கூட ஈழ விடுதலை என்று வரும்பொழுது அனைவரும் தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த பண்பாடு தான், இந்த அரசியல் பண்பாடு தான் இந்த நிலத்தினுடைய பண்பாடாக இத்தனை ஆண்டுகாலம் இருந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்து ஐயா பழ நெடுமாறன் அவர்களாக இருந்தாலும் சரி, மதிமுகவினுடைய ஐயா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ ஐயாவாக இருந்தாலும் சரி, அல்லது பிற கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் பல கட்சிகளையும் கருத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட ஈழ விடுதலை தமிழீழ விடுதலை புலிகள் என்று வரும்பொழுது ஓரணியில் நின்றிருக்கிறார்கள். அதே போல தான் இயக்கங்களும் பல்வேறு கருத்தியல் தளத்தில் இருந்தாலும் கூட தமிழர்களினுடைய பிரச்சனை என்று வந்தால் ஒன்றுபட்டு நின்றிருக்கார்கள். ஆனால் அப்படியான ஒரு பண்பாடுகளை மரபுகளை எல்லாம் உடைத்து இங்கே தமிழ் தேசிய களத்திலேயே தமிழர்களுக்காக போராடக்கூடியவர்களை மிரட்டுகின்ற அரசியல் என்பது ஏற்றுக்கொள்ள இயலாதது. அது ஜனநாயக விரோதமானது. எந்த இடத்திலும் நாங்கள் அதை அனுமதிக்கப் போவதில்லை. பேராசிரியர் ஜெயராமன் அவர்களோடு நாங்கள் அனைவரும் துணை நிற்கின்றோம். இப்படியான ஒரு ரவுடித்தனமான அரசியலை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மீது அந்த கட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படியான அரசியலை அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அரசியல் ரீதியாக தனிமைப்பட்டு போவார்கள் என்பதை இந்த போராட்டத்தின் வழியாக பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பினுடைய தோழமை இயக்கின் வழியாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம்.